ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு பால் நாச்சிஸ் யூடியூப் சேனல். நான் தான் அவங்க செஃப் நாச்சி. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு சால்னா பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் டேர்மில் இதை சாலன்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா நீங்கள் லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி காளானையும் பட்டாணியும் வச்சு ஒரு அருமையான சால்னா சூப்பராக இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சால்னாவுக்கு வதக்கி அரைக்க போகிறோம். ஆயில் 2-3 ஸ்பூன். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, சீரகம், மல்லி 1.5 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், சீரகம் போட்டிருக்கேன். அதோட பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்பில் 2, அதோட ஊற வச்ச கேஷ்நட் 4-5, அதோட சின்ன வெங்காயம் 7-8, இதோட 1 ஸ்பூன் கசகசா ஊற வச்சது. இந்த கசகசா வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்துக்குவோம். அரவை சூப்பராக ரெடி ஆயிரும். அரைச்சிட்டு காமி ஆறுனதுக்கப்புறம் அரைச்ச அரவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம வாசமாக இருக்கும் இந்த அரவையை. இப்போது வதக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கிங்க. 2-3 ஸ்பூன் ஆயில். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய் 2, கிராம்பு 1, கருவேப்பில 1 ஸ்ப்ரிங், அதாவது 1 காம்பு, அதுக்கப்புறம் சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1/2 இருந்தால் போதும். வதக்கிக்கிங்க. ஆனியன் லைட்டாக ஸ்வெட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதும் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் அதாவது ரெகுலர் மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/2 டீஸ்பூன். பச்சை வாடை போகிற வரையும் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். மசாலா வதங்கினதும் தக்காளி 2 பொடியாக நறுக்கினது வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் நாம் சூப்பராக 1/4 நறுக்கி வச்சுருக்கிற மஷ்ரூம் காளானை கொட்டிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வதக்கிடலாம் 2 காளான் போட்டு 2 கழித்து புதினா 2 காம்பு பொடியாக வெட்டினது, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அரவையை இதில் கொட்டிடலாம். கொட்டி தேவையான அளவு சால்னாவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 10 கொதிக்க விட்டுடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பட்டாணியை போட்டுடலாம், மூடி போட்டுடலாம். 10 கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1/2 குளிக்கரண்டி தயிரை விட்டு நல்லா கலக்கிடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சால்னா ரெடி. இது பரோட்டா, சப்பாத்தி, இந்த மாதிரி எல்லா பிரெட்ஸுக்கும், நான் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தலையை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். சால்னா ரெடி. நம்ம சூப்பரான சாலன், அதாவது மஷ்ரூம் பட்டாணி சால்னா ரெடி, பரோட்டாவோட தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.